மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேரில் பார்க்க முடியாதுனாலும் இதயத்தில் எப்பயுமே இருக்கிறீங்க நீங்கள் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கணும் சபை முக்கியம் நம்ம ஒரு குடும்பம் ஆண்டு நல்லவராக இருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமையும் அருமையான நம்மளுக்கு செய்தியை கொடுத்து பலப்படுத்தினார் வாரம் தோங்கிட்டது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு இன்றைக்கு உள்ள வேத படிப்பு ஆண்டு ஒரு இன்றைக்கும் உண்மையானவர் நல்லவர் நல்ல ஒரு பலமான ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறாரு நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன்னு இதை நான் தயார் பண்ணும்போது உங்கள் இதயத்தில் ஆண்டவர் பேசுகிறதுக்கு விரும்புகிறாரு இன்றைக்கு கண்டிப்பாக உங்கள் இதயத்தில் பேசுவார் நீங்களும் மனந்தொறந்து அந்த வார்த்தையை கேட்குறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் நீங்கள் பணிவோம் அந்த தாழ்வும் இருக்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஏதாவது அற்புதமான காரியத்தை அடைய போறீங்க அழலுயா நல்லது இன்னைக்கு நம்ம தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு தேவனுக்குள் நிரப்பப்பட்டு இருங்கள் அழலுயா எப்படி இருக்கணும் தேவனுக்கு நிரப்ப நிரப்ப நிரப்பப்பட்டு உள்ளவர்களாக இருக்கு இருங்கள் இதுதான் ஆண்டவருடைய சித்தம் நம்மளுக்கு இந்த சபையில் தமிழ் சபையில் நான் பார்க்குறேன் நல்லா நிரம்பி இருக்கிறீங்க இன்னத்தை நிரம்பி இருக்கணும் ஆண்டவர் உள்ளுக்கு நிரம்பி இருக்கணும் இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு இதே போல தான் அவரும் ஆவினர் மூலியமாக இந்த சபையை கத்தி வந்துட்டு இருக்கிறாரு அழலுயா சேலத்தில் நம்மளுக்கு இது முக்கியமாக நம்ம அறியணும் ரட்சி பார்க்கும் போது ஆவினர் வந்து நம்ம இதயத்தில் வாசம் செய்கிறாரு அந்த நேரத்தில் நிரம்பி இருக்கிறாரு சிலவர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் எப்படின்னா ஓ ஆவினர் தான் எங்களோட இருக்கிறார நான் கூட நிரம்பி இருக்கிறேனே அப்படின்ட்டு யதார்த்தமாக வாழ்வாங்க அப்புறம் அப்படி இல்லை அந்த மொதல் வாட்டி அவர் வந்து வாசம் செய்கிறாரு நிரம்பி இருக்கிறாரு ஆனால் எப்பயுமே நிரம்பி இருக்கிறதுக்கு அவர் உள்ளுக்கு நம்ம வாழணும் அதான் நான் எப்பயுமே நான் ஒரு ஆராதனை தூங்காத மிந்தி திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் ஆவி சிந்தியை வச்சுக்கோங்க பக்குவப்படுத்திக்கங்க ஆண்டு ஒரு உள்ளுக்கு இருங்க வேகத்தை படிங்க ஐக்கியத்தில் பலப்படுங்க இதெல்லாம் என்ன செய்கிறோம்னா நிரம்பி இருக்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் பல வாட்டி உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன் நான் சாதாரணமாக இருக்கிறவங்க மப்பு இருக்காது ஆனாலும் நம்ம இதாவது ஒரு போதை பொருளோ ஒரு தண்ணி கிண்ணியை நம்ம குடிக்கும்போது அப்போதான் நம்ம அப்பு ஏறுது அதே போல் தான் ஃபீல் ஆவினர் இருக்கிறாரு அவர் இங்கேயும் போகல ஆனாலும் அவர் உள்ளுக்கு வாழாமே நம்ம வாழ்ந்துடலாம் நம்ம இப்பயுமே நிரம்பி இருக்கிறதுக்கு அவர் இருக்கிறாருன்ட்டு உணர்ந்து அவர் உள்ளுக்கு போது நீங்கள் பாருங்கள் ஒரு நிரம்புன வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை ஒரு பூர்ணமான வாழ்க்கை ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை நம்ம மூலியமாக செய்கிறதுக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்துவார் அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லை இன்னொரு காரியம் இன்னத்தை நீங்கள் நிரம்பி இருக்கிறீங்க நீங்கள் அது ஒரு கேள்வி கட்டிகிட்டே இருக்கணும் எப்பயுமே இந்த உலகம் உளுந்த உலகம் அசுத்தமான உலகம் கட்டுப்போகிற உலகம் இது இருண்ட உலகம் இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறது வச்சுருக்கிறார் நம்மளை ஒரு நேரத்தை நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் ஆனாலும் இங்கே இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் போன வாரம் நம்ம கற்றுக்கிட்டோம் சிந்தியை இடம் கொடுத்தோம்னா இந்த உலகத்தூள் அசுத்தம் எல்லாமே நம்ம நம்மளை நிரம்பிரும் இன்றைக்கி ரொம்ப பேர் ஆண்டவர் உள்ள இருந்தாலும் அவங்க உலகத்தில் உள்ள காரியங்கள் தான் நிரம்பி இருக்கிறாங்க வாயை தொடர்ந்தாங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த வசனம் போட்டிருக்குது அவுட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த ஹார்ட் த மவுட் ஸ்பீக்கர் இதயத்தில் என்ன நிரம்பி இருக்குதோ இந்த வாய் நம்ம காமிச்சிடும் ஏமாற்ற முடியாதுங்களா அப்படியே உள்ளுக்கே வச்சுட்டே இருப்பாங்க வாயை திறந்தானே தெரிஞ்சிடும் இன்னதான் இதயத்தில் இருக்குதுன்ட்டு அதே போல் நம்ம ஆண்டவர் நிரம்பி இருந்தாருன்னா வாயை திறக்கும் போது நம்ம பேசும்போது ஆண்டவர் பற்றி தான் பேசுவோம் சிலவருக்கு வாயை தொடர்ந்தாங்கன்னா உலகத்தை வச்சு தான் பேசுவாங்க அவங்க சொல்லி குத்தம் இல்லை இன்னும் நிரம்பி இருக்குது அதுதான் வெளியாகும் அது முக்கியம் இன்னொரு காரியம் நம்ம இப்பயுமே இந்த சபையில் ஆவி உள்ளுக்கு வாழணும் ஆவி உள்ளுக்கு வாழணும்னு நான் எப்போயுமே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆவி உள்ளுக்கு வாழணும்னா நம்ம ஆவியினர் உள்ளுக்கு வாழாமல் அது ஒரு வா ஒரு ஆவிக்குறி வாழ்க்கையில் அது இன்றைக்கி உலகத்துள்ளவங்களும் ஆவியில் வாழ்கிறேன்ட்டு பல காரியத்தில் ஈடுபடுறாங்க சில சபைகளிலும் கிறிஸ்தவர் அவங்க ஆவிக்குடி வாழ்க்கையில் வளர்கிறாங்கன்னு சொல்கிறாங்க வாழ்றேன்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஆவியனை இல்லாத ஒரு இதயத்தில் ஆவி வாழ்க்கையே இலம் இல்லை அதான் அவர் உள்ளுக்கு நிரம்பி இருந்தோம்னா நல்ல பிரகாசமாக வாழ முடியும் ரட்சிப்பு ஆகணும் கூட அவர் உள்ளுக்கு வாழாமல் இருந்தீங்கன்னா நம்மளும் உலகத்துள்ளவங்க இப்படி ஆவியில் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்கள அதே போல் நம்மளும் கள்ள தனத்திலையும் மாய தனத்திலையும் வாழ்ந்துட்டு இருப்போம் அது ஆண்டவர் விரும்ப மாட்டார் அது அவரோட சித்தம் இல்லை ஆவினர் இருக்கணும் அதான் நான் இப்பயுமே சொல்கிறது முதலாக ரச்சிப்பு சரியான முறையில் அமையணும் உங்கள் விசுவாசம் இதில் நீங்கள் செலுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரோடைய சுயசேஷம் நீதியான சுயசேஷம் ஜலம் ரத்தம் ஆவி இந்த மூணு காரியத்தை சரியான முறையில முதலாக நம்ம அஸ்திபாரத்தை கட்டும் போது அந்த மூணு சாட்சிகள் இதயத்தில் இருக்கும் போது ஆவினரும் நம்ம கூட வாசம் செய்யறதுனால நம்ம ஆவிக்கூடிய வாழ்க்கையே ஒரு தோக்கம் ஒரு தோக்கத்துல நம்ம தோங்கி நம்ம இப்பயுமே அது உள்ளுக்கே வாழ்றதுக்கும் நம்ம நடக்கலாம் அழலுயா அது மட்டும் இல்லை இன்னொரு காரியம் அளவே இல்லை நான் சொல்றேன் நிரம்பி பட்டவர்களா இருங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி பாஸ்டர் இவ்வளவு தூரத்துக்கு நிரம்பி இருக்க அளவே இல்லை ஆண்டர் ஊத்திக்கிட்டே தான் இருப்பார் பாருங்க பழைய இந்த ஒரு விதவி ஒரு மகன் அந்த காலத்தில் பஞ்சம் இது ஒரு ஊர் இது இது சிடான் ஒரு ஊர் சீரியாவில் இருக்குது அங்க நம்ம லாயிஷா தேவனுட்டு ஆசாரி மட்டுமில்லை தீக்க தரிசியம் அவர் அங்கே போகிறாரு அந்த பஞ்ச காலத்தில் அங்கே போகிறாரு ரொம்ப கடுமையான ஒரு பஞ்சம் இஸ்ரேலில் போய் அவர் சாப்பாடு தேரில்லை சிரியாவுக்கு போகிறாரு இந்த விதைவி காட்டுக்கு போகிறாரு அந்த நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா அந்த விதவிக்கு கடைசி ஒரு சாப்பாடு தான் இருந்திருக்குது அப்பமோ என்னமோ இருந்திருக்குது அது தீர்மளிச்சிருச்சு இந்த கடைசி பாகத்தை நம்ம சாப்பிட்டுட்டு மகனே இதுக்கு மேலே நம்ம மரணம் ஆயிடுவோம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அது ஒரு முடிவும் எடுத்துருச்சு அந்த நேரத்தில் இவர் போகிறாரு அந்த இடத்துக்கு அந்த வீட்டில் போயிட்டு அந்த சாப்பாடு எனக்கு குடுன்னு கேட்குறாரு ஆண்டவர் சொன்னார் நீ குடு நீ குடுந்த ஆண்டவரோட்டு ஊழியக்காருக்கு நீ ஏன்னா இலாய்ஷானா இலாய் ஷா குமாரன் ஆண்டவரோட்டு குமாரன் அதுதான் அர்த்தம் இது இலாய்னா ஆண்டவர் ஷானா மகன் ஆண்டவர் குமாரன் அந்த ஸ்தானத்தில் இலாய்ஷா பேருக்கிறாரு அங்கே அந்த தீக்கத்தரசி அந்த மனுஷை தீர்ம அழிச்சிட்டு பரவாயில்ல ஆண்டவரோட்டு ஊழியக்காரு அவருக்கு கொடுப்போம் மட்டும் கொடுத்துருச்சு அவர் சாப்பிட்டோன்னே அப்புறம் அவர் இதோ பாரு நீ இதை செய்ய நீங்கள் நீ போய் இந்த ஊரில் இவ்வளோ அவங்ககிட்ட வீட்டில் ஜாலி இருக்கான்னு கேட்டார் இருக்கு ஒன்று ரெண்டு இருக்குது இல்லை ஊரில் போய் சுற்றி எல்லாம் ஜாடியும் நீ எடுத்துகிட்டு வானார் அந்த மனுஷியும் போய் இருக்கிற ஜாடி அங்கே இங்கே எல்லாத்தையுமே தேடி கீறி கொண்டாந்து சேர்த்துருச்சு வீட்டில் அப்புறம் அதில் ஊற்றுறாரு பாருங்க என்னைய என்னன்னா ஆவியானவர் ஊற்ற ஊற்ற நிறைஞ்சி நிறைஞ்சி நிரம்புது அவ்வளோ ஜாடியை நிரப்பி இன்னும் கொண்டுட்டு வா அந்த மனுஷன் இன்னமும் கொண்டுட்டு வர்றது போய் அந்த விதவி கொண்டு வந்து கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் இதுக்கு மேலே ஜாலி இல்லையா கேட்குறாரு இல்லை எல்லாம் ஜாடியும் அங்கே சுற்றிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன் நான் இதுக்கு மேலே இல்லை ஓ இதுக்கு மேலே இல்லாட்டின்னா அந்த எண்ணெயும் ஒரு வகையில் நின்றுச்சு இருந்துச்சுன்னா ஊற்றிக்கிட்டே தான் இருப்பார் என்ன அர்த்தம் இது ஜாடினா நம்ப ஒரு மனசனா ஒரு ஜாடி நம்ம வந்துட்டு ஒன்றும் இல்லை ஒரு காலத்தில் செத்து தான் வாழ்ந்து இருந்தோம் அசுத்தமான ஆவிகள் தான் இருந்தது இன்றைக்கு அதெல்லாம் விரட்டிட்டு ஆண்டு வந்து வாசம் செய்கிறாரு இன்றைக்கு நம்ம உள்ளுக்கு ஊற்றிக்கிட்டே இருப்பார் அதுக்கு அளவே இல்லை நம்ம தான் வேற இல்லைன்னு சொன்னால் தான் அவர் நிப்பாட்டுவார் அதே போல் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண்டவர் திட்டம் சித்தம் என்னதுன்னா நம்ம நிரம்பி இருக்கணும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் இதுதான் ஆண்டவர் திட்டம் அவர் விரும்புகிறாரு இந்த சபையில் இதுதான் இன்னொரு ஆசைகள் நம்ம சின்ன கூட்டமாக இருந்தாலும் எல்லாமே ரச்சிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் எல்லாமே ஆண்டவர்களுக்கு நிரம்பி நிரப்பப்பட்ட உள்ளவர்களாக இருக்கணும் மட்டுந்தான் நான் விரும்புகிறேன் அழிலுவையா இன்னொரு காரியம் நம்ம தோங்காத முந்தி இந்த நிரம்பி இருக்கிறது ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா நம்ம நிரம்பி இருக்கும்போது நம்ம அந்த விதவி போல இருக்கிறத கொடுத்துச்சு அதுக்கு இருந்தால் கடைசி சாப்பாடு அது பிடிச்சி வச்சுருக்கலாம் இது எப்படி அவன் கொடுக்குறது இதான கடைசி சாப்பாடு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அது கொடுத்துச்சு இன்றைக்கி நம்மளும் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னத்தை கொடுக்குறோம் நம்ம நேரத்தை கொடுக்குறோம் தாழ்ந்த கொடுக்குறோம் நம்மளோட பணத்தை கொடுக்குறோம் நேரத்தை ஒதுக்கி நம்ம உயிரே ஒரு அர்ப்பணிக்கிறோம் ஏன்னா அவர் உயிரை கொடுத்து நம்மளை மீத்தவராக இருக்கிறாரு அது பாருங்கள் இதெல்லாமே நம்ம கொடுக்க 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 ஆக போகுது கொடுக்கறனால அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆமாம் தானே பாருங்கள் பணம் கொடுக்குறவங்க தாராளமாக ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு அவங்க குறைஞ்சே போக மாட்டாங்க ஏன்னா கொடுக்குறவங்கள கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் தாளந்து இருக்குது நம்ம அதை சேவை செய்யும் போது சபையிலையோ இங்கேயோ நீங்கள் பாருங்கள் அந்த சேவை கொடுத்தவர் அந்த ஈவை கூட்டிக்கிட்டே தான் இருப்பார் இன்னமும் திறமையை கொடுப்பார் இன்னமும் நம்ம பலமாக அந்த ஊழியத்தை நடத்துகிறதுக்கு வழி நடத்துவார் நம்ம கொடுக்க கொடுக்க தான் அவர் குட்டிக்கிட்டே இருப்பார் அது மட்டும் இல்லை நேரத்தை நம்ம கொடுப்போம் நம்ம நினைக்கிறோம் நேரத்தை கொடுத்துட்டா அப்புறம் நம்மளுக்கு நேரம்லாம் பேரமே அப்படின்னு நினைக்கிறோம் வாழ்கிறதே வாழ்கிற வாழ்க்கிறத கொடுக்குறதே அவர் தானே உயிரை கொடுத்து வாழ வைக்கிறதே அவர் தானே அவருக்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்க ஒதுக்க நீங்கள் பாருங்கள் இன்னமும் நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இன்னமும் நம்மளுக்கு நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களாம் சொல்லுவாங்க இன்னும் நேரமே இல்லை நீங்கள் நான் சபையில் போய் அவ்வளோ செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நேரம் இருக்குதா பிரதர் எனக்கு நேரமே இல்லைன்னு கேட்குறாங்க செலவங்க அது இப்படி நீங்கள் வாரம் வாரம் சபைக்கு போகிறீங்க இருக்கிறீங்க போகிறீங்க ஆனால் நல்ல தாராளமாக நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு நேரமே இல்லை பிரதர் அப்படின்னு கத்துறாங்க நம்ம ஆண்டு கொடுக்கும்போது அவர் இப்பயுமே நம்மளுக்கு கூட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அது அந்த ஒரு காரியம் நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில நம்ம அதை காண முடியுது என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வசந்து மூலியமா இப்படி இந்த நிரம்புன்னு ஆவி உள்ளுக்கு வாழ்க்கை இப்படி இருக்கணும் இன்னும் நன்மைகள் ஏற்படும் அந்த நன்மைகள் உள்ளுக்கு வாழும் போது அது இப்படி நம்ம பலப்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம விசாரித்த பார்க்க போகிறோம் முதலாக நம்ம நிரம்பாத காலத்தில் நிரம்பி இல்லாத காலத்தில் நம்ம ஒரு ஆண்டவர் ஒரு பிள்ளைகளாக இல்லாத நேரத்தில் இன்னும் இருந்தது நம்ம இதயத்தில் அது நம்ம பார்க்க போகிறோம் மொத வசனம் இஃபிஷியர் ரெண்டு ஒன்றுலேருந்து மூணு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம் ஹால என்ன போட்டிருக்குது நம்ம மரணமாக இருக்கோம் ஒரு காலத்துல அவரு நம்மளுக்கு உயிரை கொடுத்தாருன்னு சொல்றாரு மரண மரணமாக இருக்கும் போது ஆவினர் இல்லை இதயத்துல அசுத்தமான ஆவிகள் இருந்தது அந்த ஆவிகளோட்டு ஆசைகள் எண்ணங்கள் மாம்ச காம ஆசைகள் இந்த மாதிரியான ஒரு நடத்தை குணங்கள் இதெல்லாமே உலகத்து போலியே நம்மளும் இப்படி உலகம் போதோ அதே போல் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஏன்னா நம்மளுக்கு உள்ளுக்கு அதான் இருந்தது நஷ்டமான அவி நம்மளை வழிநாடத்திக்கிட்டு இருந்தோம் நம்ம படாத ஒரு பிள்ளைகளை வாழ்ந்தோம் நம்ம இதயத்தில் அவிவிசாசம் இருந்தது அது ஆண்டவர் தீமைன்றார் இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு நம்ம சபையில் நம்ம ஞாயித்துக்கிழமை கற்ற செய்தி போல இன்னைக்கு இயேசு உள்ளுக்கு அவர் கட்டுற சபையில் என்ன ஆகுது முதலாக நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்து ஆவினவரை நம்மளை நிரப்புறாரு அவர் வந்து நம்ம இதயத்தில் இறங்குறாரு இறங்கி வாசம் செய்ய தோங்குறாரு அது மட்டும் இல்லை இன்னொரு வருஷம் பாருங்க இது போட்டிருக்குது கலித்தியர் மூணு இருபத்தி ஏழு ஏனெனில் உங்களில் கிறிஸ்தவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்தவை தரித்துக் கொண்டீர்களே இதில் என்ன போட்டிருக்குதுன்னா இத்தனை பேர் ஆண்டவர்களுக்கு ஞானசனத்தை பட்டுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாமே இயேசு ஆவி உள்ளுக்கு நிரம்பி இருக்கிறாங்கன்னு போட்டிருக்குது ஆங்கிலத்தில் ஃபார் மெனிப்ட் இன் டு கிரைஸ் ஐ பின் ஃபீல்டு ஐ பின் புட் ஆன் கிரைஸ் இன்றைக்கி ரொம்ப பேர் ஆவியானவரை நிரம்பி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவர் உள்ளுக்கு வாழ்கிறேன்றாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் அங்கே வாழ்க்கையை நான் வந்து அவங்கள ஒரு தீர்ப்பு கொடுக்கல நீங்கள் சோச்சி பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பார்க்கணும் பார்த்து இப்படி சொல்கிறாரு இப்படி தான் வேதம் போட்டிருக்குன்றாரு ஆமாம் கவனிக்கும் போது அப்படி தான் எனக்கு தெரியுது அவங்க ஆவினே இருக்கிறாங்கன்றாங்க ஆனால் அந்த மாதிரி தெரியலையே அவங்க நடத்தையிலையோ அவங்களோட வார்த்தையில அவங்களோட வெளிப்படுத்தலை தெரியலையே நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் உணரணும் உணர்றது நல்லது தீர்ப்பு கொடுக்குறதில்ல உணர்ந்து வாழ்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆனாலும் ஞானசானம் பற்றி கொண்டவர்கள் அங்கே தான் பாவத்தை சுமந்தாரு யோவான் ஸ்தானங்கள் கையை வச்சு பாவத்தை சுமக்க வச்சாருன்ட்டு நம்ம அங்கே ஒன்றா கூடும் போது நம்ம அவருக்குடையே வாழ்ந்து மரணம் ஆகிறவங்க விஸ்வாசத்தில் அடக்கம் பண்ணும்போது மூணா நாள் உயிர் எழுந்தாங்களே அவங்க உயிர் எழுந்தவங்க வாழ்க்கையில் தான் ஆண்டவர் ஆவினவரை நிரப்புவார் இங்கே தோங்குது யோதா நதியில் தோங்குது நம்மளோட விஸ்வாச வாழ்க்கை இங்கே முடியுது கல்வாரையில் உயிர் எழுக்கும்போது முடியுது இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும் இதெல்லாமே நிரம்பி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில வர்ணம் சொல்லுது அப்படிதான் அது மட்டும் இல்லை இன்னும் ஆக போது ஒரு நிரம்பி இருக்கிற நாம் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமியின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்ன போட்டிருக்குதுன்னா வசனத்தில் அந்த நிரம்பி இருக்கிறவர் யாரு தேவன் அவர் இருக்கிறனால அவர்னால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமும் இல்லை உலகத்தில் ஒன்றுமும் இல்லை நம்ம நினைக்கிறது போலியோ சிந்திக்கிறது போலியோ நம்ம ஜபம் பண்ணுறது போலியோ அதுக்கு மேலே செய்யக்கூடியவராக இருக்கிறாரு சர்வ வல்லவர் ஏன்னா அவருடைய வல்லம்மை நம்ம இதயத்தில் வேலை செய்ய தோங்குது ஒரு நிரம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையில் நம்ம காண்றோம் நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிரம்பி இருக்கிறவங்க அற்புதமாக காரியத்தை செஞ்சிகிட்டு அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க ஒன்றுமும் தெரியாதவங்க இன்னைக்கு நல்லா தெளிவாக பேசுகிறாங்க ஆண்டவர் வார்த்தையை நல்லா தெளிவாக ஜெபம் பண்ணுறாங்க ஊழியத்தில் ஈடுபடுறாங்க எல்லாம் காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா அவங்க நிரம்பி இருக்கும் போது அவங்களே எதிர்பார்க்கல இதெல்லாம் நான் செய்ய முடியுமா அதெல்லாம் செய்வேனா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவரு இருந்து அந்த நிரம்புன்னு இதயத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னொரு வருஷம் இது வந்து கலித்தியரு அஞ்சு இருபத்தி அஞ்சு நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேற்றுப்படி நடக்கவும் கடவும் இதெல்லாம் போட்டிருக்கு சுருக்கமான ஒரு வசனம் தான் இதோ நம்ம இன்னைக்கு ஆவியான ஒரு உள்ளுக்கு வாழறோம்னோம்னா அவர் உழுக்கு நம்ம நடக்கணும் அமைதானே சரிதானே இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம ஆவியான உளுக்கு இருக்கிறாங்க நான் அவருக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆவின் அவர் யாரு ஏசு விட்டு ஆவி அவருக்கு தான் நான் இருக்கிறேங்க அவர்களுக்கு தான் நான் வாழ்கிறேன் அதான் ஒரு ஒரு கிறிஸ்த வாழ்க்கை அப்படி இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா அவர் உள்ளுக்கு நம்ம நடக்கணும் ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கை நிரப்பப்பட்டு இருங்கள்னு நான் சொன்னேன் உங்களுக்கு தேவன் உள்ளுக்கு இப்படி நிரப்பப்பட்டு இருக்கிறது அவர் உள்ளுக்கு நம்ம நடக்கணும் அன்னன்னைக்கு சிந்தையை நம்ம அமைச்சுக்கிட்டு காலையிலே தோங்கி ராவ் வர வரைக்கும் எப்பவுமே உணர்த்திக்கிட்டு அவர் பிரசனத்திலேயே ஜீவிக்கிறதுக்கு நிலந்திருக்கிறதுக்கு நம்ம விரும்பணும் அது ஒரு நிரம்பி இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு வல்லமையான வாழ்க்கை ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை ஆண்டவர் நம்மளை அற்புதமாக பாத்திரமா நம்மளை இந்த உலகத்தில் நம்மளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் அந்த வழியை காமிக்கிறதுக்கு நம்மளை பலப்படுத்துவார் ஹலலூயா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஏழு காரியம் பயந்துடாதீங்க என்னால பார்த்துட்டு ஏழு காரியம் இன்னைக்கு ஐயோ எப்போ எப்போ முடிய போகுதுன்ட்டு அந்த மாதிரி நினைக்காதீங்க சுருக்கமாக ஒரு ஏழு காரியத்தை அவங்க நான் வழிபடுத்த விரும்புகிறேன் இந்த நிரம்பின வாழ்க்கையில் இன்னும் நன்மைகள் ஏற்பட போகுது இப்படி அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் அந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இப்படி இன்னும் ஒரு அற்புதமான காரியங்களை செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரும் நம்ம பார்க்க போகிறோம் அழையா இந்த நிரம்பி இருக்கிறவர் யார் ஆவியானவர் அவர் தான் நம்ம இதயத்தில் நிரம்பி இருக்கணும் முத காரியம் அந்த நிரம்பி ஒரு நிற நிரப்பட்டு நிரப்பப்பட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் முதலாக ஆவியினரு ஒரு உதவி உதவியாளராக இருப்பார் ஒரு உதவி செய்கிறவராக இருப்பார் முக்கியம் ஏன்னா ஒரு ஆவிக்குறி வாழ்க்கையை வாழ்கிறது இந்த உலகத்தில் ஒரு சாதாரண காரியம் இல்லை நம்ம சொந்த பலத்தாலேயோ நம்ம சொந்த முயற்சியிலையோ வைராக்கியத்தில் செய்கிற ஒரு காரியம் இல்லை அதான் அப்பா என்ன பண்ணுறாரு முதலாக நம்மளுக்கு ஏசு எல்லாம் காரியத்தை செஞ்சு நம்மளை படித்தப்படுத்திட்டோனே நியாயப்படுத்திட்டோனே நீதிமான் ஆக்கிட்டோன்னே அவர் பரலோகத்தில் போய் முதலாக சொல்கிறார் அப்பாட்டிருந்து நான் ஆவினவர் அனுப்புகிறேன்றாரு அவர் வந்து நம்ம இதயத்தில் தாங் தங்கியிருக்கும் போது தான் நம்ம உண்மையாகவே நம்ம ஒரு ஆவிக்குறி வாழ்க்கையை நம்ம நிரந்தரமாக வாழ முடியும் நம்ம சிசிர்குளம் பார்க்குறோம் ரொம்ப பயந்து ஒதுங்கி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவங்களை ஆவினர் வந்தோடனே தான் அவங்களோட ஊனித்தே தூங்குறாங்க அது ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை ஒரு பலம் ஒரு வெளிப்படுத்தல் அவங்களுக்கு ஞானம் இதெல்லாமே அப்போ தான் தோங்குது அதே போல் தான் நம்மளும் இன்றைக்கு முதலாக ஆவினவர் நிரம்பி இருக்கும் போது என்ன ஆக போகுதுன்னா நம்மளுக்கு அவர் உதவியாக வராரு உதவி முக்கியம் இந்த ஆவிக்குறி வாழ்க்கையில் இந்த கடைசி இந்த பயணத்தை முடிக்கிறதுக்கு ஆவினவர் இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது உதவியாளவர் வேணும் அவர் வந்து நம்மளுக்கு முதலாக உதவி செய்கிறதுக்கு வருவார் நம்ம ஒரு வசந்த பாப்போம் இது யோவான் பதினஞ்சு இருபத்தி ஆறு பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான சேற்றலா வாழன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் இதில் என்ன போட்டிருக்குது ஆவினர் வந்தோன்னே நம்மளுக்கு அப்பாட்டிருந்து வராரு அவரோட பேரே வந்துட்டு உதவி செய்கிறவர் உதவி யாழவர் யாழர் உதவி செய்கிறவர் அவர் அப்பா இருந்து அனுப்பியிருக்கிறார் நம்மளுக்கு நம்ம இதயத்தில் வாசம் செய்கிறதுக்கு இந்த உதவி என்ன உதவி செய்கிற போகிறாரு ஆவிக்குறி விஷயத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தி அறிய வச்சு புரிய வச்சு நம்ம ஒரு பலவீனத்தில் உள்ளவங்களாக இருக்கிறனால அவர் நம்ம கூடியே இருந்து அல்ல உதவிகளை நம்மளுக்கு செய்வார் இப்படி நம்ம ஒரு உண்மையான பிள்ளையாக வாழ்கிறது நம்மளுக்கு வெளிப்படுத்தல் நம்மளுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார் எல்லாம் காரியங்களும் உதவி செய்கிறவராக இருக்கிறாரு ரொம்ப பேர் சொல்லுவாங்க நான் அனாதியாக வாழ்கிறேன் எனக்கு யார் உதவி எனக்கு நான் உண்டியாக தான் இருக்கிறேன் எனக்கு ஆர்மம் இல்லை நான் இப்பயுமே நான் வந்துட்டு இதை சொல்லும் போது எனக்கு மனசில் யார் தோணும்னா நம்ம சகோதரர் மோசஸ் இப்போ சபிக்க அவர் வரதில்லை கொஞ்ச நாளாக நம்மளும் இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் கூப்பிட்றோம் தோ 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 வரேன் வர அப்படின்னு ஆளே காணும் வேறு எங்கேயோ போகிறார் பொழுதுக்கு பரவாயில்ல போகட்டும் இங்கே போனாலும் ஆனால் என் மனசில் எப்பயுமே அவர் நினச்சிட்டு இருப்பேண்ணா என்ன நினைக்கிறேன்னா அவர் என்ன சொல்லுவார்ண்ணா எப்பயுமே இல்லை பஸ்டர் நான் தனி மன பஸ்டர் நான் ஒண்டி மனசேன் நான் ஒண்டியாக தான் இருக்கிறேன் என் வீட்டில் யாருமே இல்லை எனக்கு எனக்கு ஒரு உதவி இல்லை ஒன்றுமும் இல்லை நான் திருப்பி இப்படி இப்போ இருப்பேன் பிரதர் உங்களுக்கு ஆழ்ந்தவர் தான் உதவி பிரதர் இந்த தேவர் வந்து உங்கள் இதயத்தில் வாசம் செய்வார் முதலாக உங்கள் இதயத்தை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் வந்து இதயத்தில் வாசம் செய்வார் அதுலேருந்து நீங்கள் தனிமையிலே வாழ்கிறதுக்கு அவசியமே இருக்காது அவர் இப்போயுமே உதவியாக உங்களுக்கு இருப்பார் எல்லாம் காரியத்தை உங்களுக்கு செய்வார் நிம்மதியை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பாரு அவரே விரும்பி உங்களுக்கு ஒரு பொம்பளை கொடுத்தாலும் கொடுப்பார் நான் நீங்கள் உங்கள் மனைவி க தவறிட்டாங்க உங்களுக்கு ஒரு 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 கூட இருக்கிறதுக்கு ஒரு மனசை கொடுக்கலாம் அது தவறு அது நம்ம இன்னொரு வார்த்தைங்களுக்கு கலாயம் பண்ணுறது நீங்கள் அதுவும் ஆண்டவர் செய்வார் ஆனால் முதலாக அவர் வந்து உங்கள் இதயத்தில் வாசம் செய்கிறோமே அது இடம் கொடுக்க மாட்டுறீங்களே அப்புறம் சி சிரிச்சுட்டு அவரை பேருவார் ஆண்டவருக்கு தெரியும் இந்த உலகத்தை இந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப பேர் வாழ்கிறாங்க தனிமேலையும் உதவி இல்லாதவங்க நம்ம தெய்வன் உதவி செய்கிறவர் ஹெல்ப் இந்த உலகத்தில் நம்மளை அவர் அனாதியாகவும் தனிமேலே விட்டுட்டு போகல அவர் இன்றைக்கு நம்மளுக்கு குடும்பம் இருக்குது கூடங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்குது ஆனால் செலவங்களுக்கு அந்த வாழ்க்கை அந்த மாதிரியான பாக்கியம் இருக்காது ஆனாலும் நம்ம தெய்வன் உதவி செய்கிறவர் கூட இருந்து நம்மளுக்கு உள்ள தேவைகளை சந்திப்பார் ஏன்னா அவர் ஆண்டவராக இருக்கிறனால அவருக்கு தெரிய நம்ம இதயத்தில் இன்னும் குறைகள் இருக்குது இன்னா வேணும் இன்னா தே நம்ம தேடிட்டுருக்கிறோம் எல்லாமே அறிஞ்சவராக இருக்கிறனால அவர் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் இருக்கிறதுக்கு விரும்புகிறாரு ஆனால் முதலாக அந்த உதவி செய்கிறவரை நம்ம இதயத்தில் இடம் கொடுக்கணும் இடம் கொடுத்து வாழ வாழறதுக்கு இடம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இன்னொரு வசனம் பாருங்க சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் இதில் நம்ம தாவிதர் சொல்கிறாரு அந்த உதவி கொடுக்குறவர் யாருன்னா அவர் உள்ளுக்கு தான் அவர் அடைக்கலம் எடுக்கிறாரு அவர் தான் பலத்தை கொடுக்குறாருன்றார் அவர் இருக்கிறதுனால அவருக்கு மாதிரி உபத்திரங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு உதவி இருக்குதுன்ட்டு அந்த தைரியத்தில் அறிக்கை செய்கிறாரு நம்மளும் அப்படி தான் இன்றைக்கி அவர் வாழ்ந்த காலம் ஆவினர் இப்போயுமே தங்க மாட்டார் சில தங்கிட்டு போயிடுவார் ஏன்னா அந்த ரத்தம் வந்து முருக ரத்தம் இப்போயுமே உள்ளுக்கு வாசம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கு அப்படி இல்லை நம்பி நம்ம கிறிஸ்து நம்ம தெய்வனுடைய ரத்தம் ஒரே நம்மளுக்கு பூர்ணமாக நம்மளை பரிசுப்படுத்திடுச்சு ஆவினர் நம்ம கூட தான் இருப்பார் இங்கேயும் போக மாட்டார் நித்திய காலத்துக்கு கூட இருக்கிறவராக இருக்கிறாரு ஒரு நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை நான் என்னது இப்பவுமே அதை உணர்ந்து நம்ம அங்கங்கே பார்க்காம அவருடைய உதவி இருக்குது ஆந்திரம கூட இருக்கிறாரு என்ன ஒரு பிரச்சனை ஒரு தேவை வந்தாலும் அவரு தான் எனக்கு உதவி செய்வாருன்ட்டு முத நம்ம எண்ணங்கள் அங்கே தான் போகணும் அவரு தான் உங்களுக்கு ஒரு வழி குழப்பார் ஒரு தானத்துக்கு ஒரு சீக்கு ஒரு நல்ல டாக்டருக்கு போகணும் அவர் கொண்டு போய் சேர்ப்பார் டாக்டர்லாம் வேணும்னு சொல்ல வரல நான் மறந்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல நான் உதவி அவரு அவர் சந்தில் சாப்பிட வேணான்னு வச்சிருவாரு அதில் ஒரு டாக்டருக்கு போ போகாத போகாமே இருக்கிறதுக்கும் ஒரு வழி நடத்துவார் ஆனால் போகிறதும் அவர் தவறு இல்லை சரியான ஒரு டாக்டரை கொண்டு போவார் இல்லை ஒரு பண விஷயத்துக்கு தேவைப்படுது இப்படியாவது ஒரு வழியை தொடர்ந்து கொடுப்பாரு ஏன்னா உதவி உள்ளவராக இருக்கிறார் இல்லை ஏன்னா நம்ம ஒரு மனச உதவி வந்து ஒரு அளவு தான் அவங்க செய்கிறதுக்கு விரும்புவாங்க அவ்வளோதான் செய்ய முடியும் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை அவருக்கு செய்ய முடியாத காரணம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறனால நம்மளுக்கு என்ன தேவை இருக்குதோ அவர் பார்ப்பார் உதவி செய்ய வந்திருக்கிறாருல்ல அவருக்கு கடன் கொடுக்கணுமா இல்லையா ஆனால் நம்ம பாருங்கள் ஒரு நிரம்பி இல்லாத ஒரு வாழ்க்கையில் அவர் உள்ளுக்கு இன்னாகப்போகுது அவங்க தான் வாழ்வாங்க ஆண்டவர் நினைச்சே பார்க்க மாட்டாங்க எல்லாமே அவங்களே செஞ்சிக்குவாங்க அவங்களே அழுதுகிட்டு பிறண்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு உலகத்துல செய்கிறாங்கள அவங்க தெய்வத்திட்ட போயிட்டு உழுது பழல் பழறது இந்த நம்ம உண்மையான தெய்வத்தை அப்படி செய்வோம் அவசியம் இல்லை உணரணும் அவர் இருக்கிறாரு முதலாக சரியான முறையில் ரசிப்பாய் நல்லா அவர்களுக்கே நிரம்பி இருக்கிறதுக்கு விரும்பும் போது இப்பயுமே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவர் வாழும் போது நீங்கள் பாருங்கள் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறாரு முதலாக ஹெல்ப் இந்த பாருங்கள் இன்னொரு காரியம் நன்மைகள் முக்கியம் ஆனால் இப்போயுமே நம்ம நிரம்பியே இருந்து இந்த உணர்வில் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ரகசியம் அது நம்மளுக்கு செஞ்ச உதவியை நம்ம பட்டு கொண்டு நம்மளும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யணும் அந்த உதவியை செய்யும் போது நம்மளுக்கு கூட்டிக்கிட்டே இருப்பார் நான் சொன்னல மொதல் மொதல் மொத ஒரு கதையை உ உதாரணமாக அந்த விதவி அவன் மகன் ஒரு பஞ்ச காலத்தில் வாழும்போது சீரியாவில் அவங்க என்ன பண்ணாங்க முதலாக அவங்களோடதை கொடுத்தாங்க அவங்க வீட்டில் ரொம்ப எண்ணெய் என்ன அந்த காலத்தில் ரொம்ப விலை வசதி உள்ளது ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க விற்று இவ்வளோ பணத்தை சேர்த்துறலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு ஆகுது அதே போல் நம்ம பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நிரம்பி அவர் உதவி செய்கிறவராக இருந்து நம்மளே உணர்ந்து அறிஞ்சு அணிவிக்க தூங்கும் போது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுது என் வாழ்க்கையும் அப்படி தான் நானும் அப்படி தான் அடிப்பட்டு ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு ஊதாரியாக வாழ்ந்து எல்லாம் பார்த்து அந்த தெய்வத்தை சந்திக்கும் போது நீங்கள் நம்ம இதயத்தில் வாதம் செய்கிறாரு இவ்வளோ உதவிகள் எனக்கு செய்கிறாரு என்ன மாதிரி நிலைமையில் இருந்தாலும் அவரோட உதவி இப்பயுமே இருக்குது அதை நான் உணர்ந்து அறிஞ்சு அணிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை நான் எனக்கு மட்டும் வச்சுக்கல அப்படி இல்லை அந்த உதவி மற்றவங்களும் செய்யணும் மற்றவங்க வழியை காமிக்கணும் மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி நல்லா வாழணும் அவங்களும் நல்லா ஒரு வெற்றி ஜெயத்தை பட்டுக்கொள்ளணும்ட்டு தான் விரும்புகிறோம் அதே போல் தான் நம்மளுக்கு இந்த உதவியானவர் கூட இருக்கும்போது ஆவியானவர் நிரம்பி இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு நம்ம துணிஞ்சு இப்பயுமே நம்ம செய்கிறதுக்கு விரும்புவோம் அழை அதான் அதுதான் மொத பாயிண்ட்டு ரெண்டாவது என்ன நன்மைகள் ஒரு நிரம்பின வாழ்க்கையில் நிரம்பி ஆவியானவர் இருக்கிற வாழ்க்கையில் இன்னொரு காரியம் ஆகுது அவர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாரு கற்று கொடுக்குறவராக இருப்பார் அதுலயே டீச்சர் ஆங்கிலத்தில் டீச்சர் கற்று கொடுப்பவர் கற்று கொடுப்பவர் சிலவங்க போதிக்கிறவருன்னு வாங்க கற்றுக் கொடுக்குறவர் இந்த பாருங்க நம்மளுக்கு ஆவிக்குறி காரியத்தில் நம்ம அவ்வளோ கெட்டிக்காரம் இல்லை ஆமாம் நீங்கள்லாம் சபைக்கு வரீங்க அப்பப்போ கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் வேகத்தை எடுத்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் புரிய வைக்கிறதுக்கு பார்க்குறேன் நான் ஆனாலும் ரொம்ப பேர் பாருங்கள் மற்ற சபையில் அவங்க ஆண்டவரோட்டு ஊழியர்காரங்களை தேடிட்டு போவாங்க ஏதாவது விஷயம்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது எல்லாமே அவங்க ஓதர்கள் தான் புரியும் மற்ற அவங்களுக்கு புரியாதுன்ட்டு அவங்க அவங்க நினைக்கிறாங்க அப்படி மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க என்னத்த சொல்லிக் கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு நமக்கு தெரியாமல் இருக்குது அவங்கள்ட்ட போய் கேட்போம் இப்படி தான் அப்படி இல்லை ஒரு உண்மையான ஒரு சபையில் அந்த மாதிரி வாழ அவசியம் இல்லை எல்லாம் இதேத்திலையும் அதே ஆவினவர் இருக்கிறாரு தானே எனக்கு இருக்கிற மாதிரி தானே உங்களுக்கும் இருக்கிறாரு எனக்கு என்ன கூட கொடுத்து உங்களுக்கு கொடவா கொடுக்குறாரா அது இப்படி இல்லை ஃப்ரீதன் அவர் ஒரு தானே மனசந்தானவர் ஆவியினர் உங்கள் விதியத்துல இருக்கிறாரு இன்னத்துக்கு வந்தார் முதலாக உதவி செஞ்சவாத சொன்னார் உங்களுக்கு ரெண்டாவது சொல்லி கொடுக்க கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாரு கற்றுக் ஏன்னா அவருக்கு தெரியும் ஆவிக்குறி உலகத்தில் நம்ம வாழாமல் இருந்தோம் இருண்ட வாழ்க்கையில் வாழ்ந்து இருந்தோம் இவ்வளோ காரியத்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறாரு இப்பயுமே சொல்லி கொடுக்கும்போது அவர் அவர் வேதத்தை பயன்படுத்துவார் சபையில் வார்த்தையை கேட்கும்போது புரிகிற சக்தியை கொடுத்து சொல்லி கொடுப்பாரு கூட இருந்து ஐக்கியத்தில் இருக்கும்போது சொல்லிக் கொடுப்பாரு வார்த்தையை படிக்கும் போது சொல்லிக் கொடுப்பாரு இதெல்லாமே அவர் பயன்படுத்தி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவராக இருப்பார் ஹலோ ஒரு ஆமையன் சொல்லுங்கள் நீங்கள் அங்கங்கே ஓடி அலைய அவசியம் இல்லை அவர் கூட உறவை நல்லா பலப்படுத்திக்கோங்க நல்லா நிரம்பி இருக்கிறதுக்கு நீங்கள் விரும்புங்க வாழுங்க அவர் கற்றுக் கொடுப்பார் ராவும் பகலும் கற்றுக் கொடுப்பாரு நம்மளுக்கு வெளிப்படுத்தலை கொடுப்பாரு நம்ம மற்றவங்களுக்கும் கத்து கொடுக்குறதுக்கு அந்த ஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு இது பாருங்க முதலாக சங்கீதம் இருபத்தி அஞ்சு நாலிருந்து அஞ்சு கர்த்தாவே உம்முடைய வழிகளே எனக்கு தெரிவையும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரச்சி தேவன் உம்மை நோக்கியே நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் ஹலோ அற்புதமான ஒரு வசனம் இது தாவிதரு கெஞ்சி கேட்குறாரு தேவனே சொல்லி கொடு சரியான பாதையை சொல்லி கொடு தேவனே கத்துக்கொடு தேவனே சத்தியத்தில் வாழ்கிறதுக்கும் இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு என் சொல்லி கொடு தேவனே ஏன்னா தான் என்கிற ரச்சகர் ஒரு தெய்வம் நின்று ரட்சகரே தான் நான் இவையுமே காத்துக்கிட்டே இருப்பேன் தேவனே சொல்லிக் சொல்லிக்கொடு தேவனே அப்படின்ட்டு பாருங்கள் அவர் இதயத்தை வழிப்படுத்துகிறாரு நம்மளும் அப்படி தான் சொல்லிக் சொல்லிக்கொடு ஆண்டவரை புரியலான் அப்படி தான் எல்லாம் கேள்வி நான் தான் கேட்பேன் என் தெரியல ஆண்டவரை என்ன ஆண்டவரை இது இப்படி போட்டிருக்குற இன்னதான் ஆண்டவரை சொல்கிறேன் நீங்கள் ஏன் இப்படி போட்டிருக்கிற இங்கே இப்படி போட்டிருக்குற இதில் இப்படி போட்டிருக்குற ஏன்னா இப்படி சொல்கிற ஆண்டவரை ஏன் இப்படி சொல்லாமல் மூட்டை கேட்பேன் நான் நீ கேள்வி கோச்சிக்க மாட்டார் ஒதுக்க மாட்டார் கேவலைப்படுத்த மாட்டார் அன்பா சரியான நேரத்தில் சொல்லி கொடுத்துருவார் யாராவது பயன்படுத்தி சொல்லுவார் இல்லை வார்த்தையை பயன்படுத்தி உணர்த்துவார் ரொம்ப நல்லவர் நம்ம தேவன் கற்றுக் கொடுக்குறவர் ஏன்னா அவருக்கு தெரிய நம்ம ஏங்கி அவரை தேடி கற்றுக்கிறதுக்கு விரும்பும்போது அவர் ரொம்ப பிரியப்படுறாரு ஏன்னா அது அவரை ஆசைப்படுத்துது அதுதானே வந்தார் இன்றைக்கி நம்ம அவர் உள்ளுக்க நிரம்பி இருக்க தோங்கும் போது இப்பயுமே அவர் உள்ளுக்கே வாழ 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 கற்றுக் கொடுக்குறவர் அவர் தான் ஆமாம் நம்ம சபைக்கு வரோம் பார்த்துறோம் சொல்கிறாரு வேதத்தை கேட்குறோம் செய்தியை கேட்குறோம் ஐக்கியத்தில் சிலவங்க சில சாட்சிகள் வெளிப்படுத்துகிறாங்க அதையும் கேட்குறோம் மாதிரி நல்லது தான் அதெல்லாம் பல மாதிரி சொல்லி கொடுப்பாரு ஆனால் உங்களுக்கு அவர் தானே வாத்தியாரு உங்களுக்கு அவர் தானே கற்றுக் கொடுக்குறவர் அவர் நீங்கள் உறவு வச்சுக்கும்போது நீங்கள் நிரம்பி வாழும்போது உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு வேதத்தை புரியறதுக்கு எல்லா காரியங்களும் அவர் செய்கிறதுக்கு காத்துட்ருக்கிறாரு நன்மைகள் என்ன ஏற்படும் நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம்னா நம்ம சொந்த சுயநலுக்கு மட்டும் இல்லை கற்றுக்கிறது நம்ம சொந்த வாழ்க்கை நல்லது பலமாக வாழலாம் உள்ளுக்கு நல்லா ஊழியத்தை நடத்தலாம் போதிக்கலாம் இதெல்லாமே ஏன் கொடுத்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு பாருங்க இது வந்துட்டு உபாகம் ஆறு ஏழு நீ அவைகளே உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா நம்ம பாருங்க கத்துக்கிட்டவங்க அவர்களுக்கு நிரம்பி வாழ்றவங்க கத்துக்கிட்டவங்க என்ன பண்றாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லி கொடுங்க நடக்கும் போது உட்காரம்போது நடந்துக்கிட்டே போகிற வா பாதையில் படுக்கும் போது எந்திரிக்கம்போது செய்ய முடியும் நீங்கள் ரொம்ப பேர் பாருங்கள் நம்ம பெற்றோர்கள் பின்தாங்குறாங்க இதில் ஈடுபட மாட்டுறாங்க பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க கேட்டா ஏன் பிரதர் சிஸ்டர் எனக்கே தெரில நான் என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறது அப்புறம் நான் பக்கத்துக்கார வந்து சொல்லிக் கொடுப்பான் இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஏன் உங்களுக்கு தெரியல ரசிக்கப்பட்டவன் சொல்கிறேன் நான் ரசிக்கப்படாதவர்கள அப்படி பேச முடியாது நம்ம அவங்கள்ட்ட நான் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ரசிக்கப்பட்டவன் சொல்கிறேன் நான் நம்ம நிரம்பி இல்லாததுனால தான் நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அவரும் நிரம்பி இருக்கும்போது அவர் சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறாரு உங்களுக்கு முதலாக சொல்லி கொடுப்பாரு ஏன் சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லி கொடுத்து நீ அவன் பிள்ளைங்க சொல்லிக் கொடு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கலாம் வயசானவனு சொல்லிக் கொடுக்கலாம் வேலை இடத்துல சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளைங்க கற்றுக் கொடுத்துரும் அதுங்க போய் நாலு பேர் படிக்கிற இடத்துல சொல்லிக் கொடுக்கோங்க இதெல்லாமே பாருங்கள் நன்மைகளை ஏற்படுத்து நம்ம கற்றுக் கொடுக்குறவர்கள் ஏற்படுறோம் நம்ம ஒரு போ ஒரு போதகருனால் இப்படி நின்று பேசுறது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நாங்கள் நின்று உங்கள பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு போதகர் போதிக்கிறேன் நான் அது மட்டும் இல்லை போதகர் போதிக்கிறது எல்லாமே தான் நீங்கள் ஆவினவர் இருந்தார்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு போதகர் தான் பாஸ்டர் போகல் மட்டும் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு போதகர் நீங்கள் நீங்கள் போதிக்கணும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு இல்லை வீட்டுக்காரவங்க பிள்ளைங்களுக்கு இப்படியே ஒரு பழக்கத்தை நீங்கள் உண்டாக்கினீங்கன்னா என்னாக போது காடியில் போகும்போதோ உட்கார போதோ எந்திரிக்கமோதோ நீங்கள் அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா நிறைம்பி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னத்தை செய்வீங்கன்னா உலகத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆமாம் ஆமாம்மா அது இந்த உலகத்தில் வாழும்போது கொஞ்சம் நன்மைகளை கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை நான் ஆனால் அது அவ்வளோதான் ஆண்டவர் இல்லாத நன்மைகள் உயர்ந்துட்டாங்கன்னா உங்களே மதிக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் உள்ளுக்கு நீங்கள் பலப்படுத்தி அவங்கள நல்லா முன்னேற வச்சிங்கன்னா அங்கே மதித்து இப்பயுமே உங்கள் கூட இருக்கும் காலம் பூரா ஆண்டவரோட வழி தான் சரியான வழி உயர்ந்த வழி கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவர் வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும் இன்னும் ஒரு காரியத்தை அங்கே ஈடுபடும் போது ஆண்டவர் எப்பயுமே அதிகம் சரி சேர்த்து விட்டுருணும் செல்லவங்க அப்படி செய்ய மாட்டாங்க கத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் உலகத்துக்கு தான் பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் திடீர்னுட்டு ஒரு ஒரு சுறுசுறு ஒரு இது ஏறிடும் ஆங்கின்றாங்க ஆங்கின் காற்று ஏறிகிறோம் காற்று ஏறணும்னு அவர் தான் கேட்டிருப்பார் யாராவது பேசியிருப்பாங்க ஏய் வீட்டில் இது செய்யணும் அது செய்யணும் இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்கப்போ எல்லாமே ஜெவ் பண்ணணும் படிக்கணும்ட்டு முடிஞ்சிச்சு போங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் இப்படி எடுத்து விடுவாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கம் ஆல் கம் அப்படின்ட்டு அப்போ அந்த நேரத்தில் தான் கற்று அப்புறம் அதெல்லாமே மறந்துடுவார் அப்படி இல்லை கொஞ்சம் நாளைக்கு செய்கிறதே செய் அப்படி இல்லை வாழ்க்கையே கற்று கொடுக்குற வாழ்க்கை தான் அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சே செய்யணும்னு அவசியம் இல்லை செய்கிறதுனா விரும்பி செய்யுங்க அது தவறு இல்லை ஆனாலும் எல்லாத்துலேயும் என்ன ஒரு நம்ம பேசும்போதோ ஒரு அது கொண்டாந்து புக்கை கொடுத்து ஒரு ஒரு படுப்பு இதாக கேட்குதுங்க இது இதுன்னு அது இந்த வர தெரியல எனக்கு புரியல அதுவும் அழகாக ஆண்டவர் பற்றி சொல்லணும் வெற்றியா இப்படி 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 இதான் பார்த்து ஆண்டவரும் இப்படி தான் அப்படி அப்படி அதான் சேர்த்து விடணும் அல்லது கோத்து விட்டு கோத்து விட்டு கோத்து விட்டு கோத்து விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு புரிய துவங்கிடும் இது எல்லாமே ஆண்டவர் தான் எல்லாமே அந்த சித்தத்தில் தான் ஆகிட்டு இருக்குது அது அந்த மாதிரி கற்றுக்கும் போது அதுங்களுக்கு புரிய சக்தி ஏற்படும் அதுங்க வந்துட்டு இதாவது புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு அதுங்க நினைக்காதுங்க அலலுயா அப்படி இருக்கும்போது அவர் கற்றுக் கொடுக்குறவர் அந்த நன்மைகள் நம்ம மற்றவங்களுக்கும் செய்கிறதுக்கு பலப்படுத்தி நம்மளை பயன்படுத்துவார் அலலுயா அதான் ரெண்டாவது மூணாவது ஆலோசகர் ஹலுயா ஆலோசனை கொடுக்குறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆலோசனை நம்மளுக்கு வேணும் உலக ஆலோசனை இல்லை உலக வழிமுறைகள் இல்லை உலகமும் ஒரு பாதையில் போய்ட்டுருக்குது அவங்களும் ஆலோசனைலாம் கொடுக்குறாங்க இப்படி வெற்றியாக வாழ்கிறது இப்படி பணக்காரனாக இருக்கிறது இப்படி அதை செய்யணுன்ட்டு செய்யணுன்ட்டு அதெல்லாம் செஞ்சு கிஞ்சி முடிஞ்சு எல்லாம் ஒன்றும் இல்லை அந்த சொல்லுவாங்க அந்த புதைக்கிறால் என்ன அது வாயில வர மாட்டேது சுடுகாடு சுடுகாலரை முடிஞ்சிடும் உட்காந்துருக்கிறாரு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு சுடுகாரு நம்ம டேவிட் குமார் தான் சொன்னார் ஐயா அதெல்லாம் சரியாக செய்கிறாரு அதெல்லாமே அதோடு முடிஞ்சிடும் நல்லா பாட்டெல்லாம் இருக்குதானே அவ்வளோதான் ஆனாலும் ஆலோசனை கொடுத்து இந்த உலகத்தில் மட்டும் இல்லை அடுத்த உலகத்துக்கும் வாழ வைக்கிறதுக்கு தேவனோட ஆலோசனை தான் சரி அதான் பாருங்கள் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை ஆவணவர் பூர்ணமாக இருக்கிறாரு அவரு நம்மளுக்கு உதவி செய்கிறவர் மட்டும் இல்லை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறவர் மட்டும் ஆலோசனை கொடுக்குறவரும் அவரு தான் இதை பாருங்கள் நீங்கள் வசனத்தை பார்ப்போம் நம்ம இது வந்துட்டு ஏசையா ஏசையா ஒம்பது ஆற நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பெரும்பு என்னப்படும் பாருங்க அவருக்கு இவ்வளோ நாமங்கள் இருக்குது அந்த நாமத்தில் ஒன்று என்னது அவர் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறவராக இருக்கிறாரு வண்டர்ஃபுல் அதுவும் அவர் தான் கவுன்சிலர் ஆங்கிலத்தில் கவுன்சிலர் ஆலோசகர் அது இது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் நம்ம சில முடிவுகள் எடுப்போம் முக்கியமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையிலையோ குடும்ப வாழ்க்கையிலையோ பிள்ளைங்க வாழ்க்கையிலையோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு அங்கிட்டுங்கிட்டு போய் அலம் ஓதிக்கிட்டு என்ன ஆகிறது என்ன செய்யறது அப்படி செய்யறது இப்படி செய்கிறது என்ன செய்யறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படி சொல்லாத ஆண்டவர் இருக்கிறாரு ஆலோசனை கொடுக்குறவர் அவரை சிந்தி அவருக்கு இடம் கொடு சொல்லு அவரை பேர் ஆண்டவர எனக்கு என்ன செய்ய தெரியல ஆண்டவர ஒரு ஆலோசனை கூட ஆண்டவர ஒரு வழியை தொடர்ந்து கூட ஆண்டவரை ஒரு உணர்த்த ஆண்டவரை அரியவை ஆண்டவர் அழகாக செய்வார் அதான் உறவு தான் முக்கியம் பாருங்களேன் பாருங்கள் ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் உறவு நல்லாயிருக்கும் நல்ல பலப்படம் நல்ல ஐக்கியம் நல்ல பலமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவர் பேசுவார் ஆலோசனை கொடுப்பாரு புரிய வைப்பார் பல சம்பவங்களுக்கு அவரு தான் வந்துட்டு இந்த இந்தமாதிரி இப்படி தான் செய் இந்த மாதிரி தான் போ அவனை போய் பாரு இப்படிலாம் பேச மாட்டார் பேசுனாலும் பேசுவார் இந்த மாதிரி பேசுகிறதே நான் பார்த்ததில்லை என்ன அதுனா உள்ளுக்கு இருந்து உணர்த்துவார் பலத்தில் மற்ற ஊர்களும் பயன்படுத்துவார் அந்த ஆலோசனையை கொண்டாந்து எனக்கு காதில் கேட்கறதுக்கும் சிந்தையில் கொடுக்கறதுக்கும் வேகத்தை படி பயன்படுத்துவார் சாந்த சபைக்கு வரும்போது செய்தியை கட்டுகிட்டே இருக்கும்போது தக்குன்னுட்டு இன்னும் எனக்கு பேசுகிற மாதிரி பேசுவார் பல மாதிரி ஆலோசனை கொடுக்குறவர் ஒரு வகையாக தான் செய்வாருங்க அப்படி இல்லை பல மாதிரி நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வழிநடத்துவாராக இருப்பார் ஆலோசனைன்றது முக்கியம் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப வாலிப பிள்ளைங்க ரொம்ப பிரச்சனை அதுங்களுக்கு ரொம்பவும் இந்த மாதிரியான போக்கு நடத்த ஏன்னா இப்போல்லாம் சோஷியல் மீடியா பல மாதிரி இதெல்லாம் வந்தோன்னே அதுங்களுக்கு இந்த ரொம்பவும் இந்த வீடியோ கேம் இதெல்லாமே அதுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால அதுங்களுக்கு சிந்த சரியாக அமைய மாட்டுது ஸ்கூலில் போனால் பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போலாம் எல்லா ஸ்கூல்லேயும் கவுன்சிலர் இருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு ஆலோசனை கொடுக்குறதுக்கு இது மாதிரி இந்த போக்கு இப்படி வளராது அப்படி வளர்ந்து உலகமும் அது அறியுது இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது ஒரு ஆலோசனைகள் வேணும் ஆலோசனை கொடுக்குறதுக்கு இதெல்லாமே நம்மளுக்கு இப்போயுமே இருக்குது ஆலோசனை கொடுக்குறவர் நம்ம தெய்வனே கூட இருக்கிறார் ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து ஒரு வழியை திறந்து கொடுக்க முடியும் இன்னொரு வருஷத்தை பார்ப்போம் நம்ம இது நீதிமொழிகள் பதினொன்று பதினாலு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அனைக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் நன்றி இதை பாருங்க என்ன போட்டுருக்குது ஆலோசனை இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஜனங்கள் தோல்விப்பட்டுவாங்களாம் ஆனால் இங்கே ரொம்ப ஆலோசனை இருக்கிறவங்க இருக்காங்கன்னா அங்கே இப்போயுமே பாதுகாப்பு இருக்குதுன்னு போட்டிருக்குது இதான் இன்னொரு நான் மொழியை மாற்றி உங்களை தம்ப ஆங்கிலத்தை தமிழில் சொல்கிறவங்களான்னு நம்ம சகோதரியும் படித்தாங்க ஆனால் இதான் போட்டிருக்குதுன்னு நான் புரிஞ்சிருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னா பாருங்கள் ஆலோசனைன்றது ஒரு தோல்விக்கும் வெற்றிக்கும் அதான் இடையிலஞ்சிட்ருக்குது இருக்குது தானே ஆலோசனை இருக்கும்போது பாதுகாப்பு இருக்குன்னு இந்த ஆலோசனை யார் நம்ம தெய்வன் நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் இதயத்தில் வாசம் செய்வார் அவர் நம்மளுக்கு நல்ல அழகாக ஆலோசனை கொடுத்து இந்த கடைசி காலத்தில் நம்ம இருக்கிற முடிவுகள் வழிமுறைகள் எண்ணங்கள் இதெல்லாமே திட்டங்கள் இதெல்லாமே அவரே கூட இருந்து நம்மளுக்கு ஒரு கெழுதல் வராதபடி சரியான முறையில் அமைச்சு இருப்பார் அப்படி இருக்காரு பாருங்கள் இதெல்லாமே ஒரு ரச்சிப்பாகிறவங்க வாழ்க்கையில் இன்னும் ஒரு நன்மைகள் இதெல்லாமே இந்த மாதிரி நம்ம நல்ல ஆலோசனையை பற்றி கொண்டு நம்ம அதில் வாழும் போது இன்னாக போது இப்படி அந்த விதவியும் மகனும் இருக்கிறத கொடுத்தாங்களோ நம்மளும் இன்னும் நம்மளுக்கு பற்றிக் கொண்டுமோ நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது அவன் தானே மற்றவங்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க முடியும் மற்றவங்க நம்மளை தேடி வந்து சிஸ்தை சொல்லுங்கள் சிஸ்தர் என்ன செய்கிற சிஸ்தர் நம்ம சொல்லலாம் அது பாருங்கள் ஆனால் அவங்க ஆண்டுகள் இல்லாதவர்களாக இருப்பாங்க நம்ம குடும்பத்தார்கள் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க நம்ம கிட்ட ஒரு ஆலோசனை நம்ம சொந்தத்தில் செய்கிறதுக்கு இல்லை தேவனே கேட்குறாங்க ஆண்டவர் அவர் ஒரு ஆலோசனை கூட வர அவங்களை பலப்படுத்துறதுக்கு இதெல்லாமே நம்ம சாட்சியாக நம்ம ஆண்டவருக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அழகொல்லியா ரொம்ப முக்கியம் அடுத்ததுக்கு போவோம் நேரம் இருக்குது நாலாவது சாட்சியாளர் அழகுலியா சாட்சியாளர் யார் சாட்சி கொடுக்குறவங்க ஒரு இதயத்தில் ஆவினர்களுக்கு நிரம்பி இருக்கிறவங்க நிரப்பப்பட்டு இருக்கணுங் இருக்கு இருங்கள்னு சொன்ன நான் நிரம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன ஆகும் போது நம்ம ஒரு சாட்சியாளர் ஆகும் அது சாட்சி மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கறது முதல் வசனம் பாருங்கள் இது வந்து யோவான் பதினஞ்சு இருபத்தி ஏழு நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இறந்தபடியால் எனக்கு சாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள் நல்லது என்ன போட்டிருக்குது நம்ம ஒரு சாட்சி கொடுக்குறவர்களாக இருப்போம் ஏன்னா தோக்கத்திலிருந்து நம்ம தேவன் தோக்கத்திலிருந்து சாட்சி கொடுக்குறவராக இருந்தார் அவர் தான் ஒரு அடையாளம் தோக்கத்திலிருந்து இருக்கிறாரு இது முக்கியமாக இருக்குது ஏன்னா பாருங்கள் அதுதான் ரொம்ப பேர் சொல்லுவாங்க முக்காவாசி சபையில் கிறிஸ்தவரை பற்றி நம்ம கற்றுக்கிட்டு பேசணும்னா இப்போயுமே அந்த மரணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ரத்தத்தால் கழுவுனார் ரத்தத்தாளை பண்ணிட்டார் எனக்கு உயிரை கொடுத்து மரணம் ஆகிட்டார் அவங்க பேச்சு அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு ஒரு சாட்சி கொடுக்கறதுக்கு பலத்தை கொடுக்காது சாட்சி அப்படின்னா இங்கே தோங்கினார் துவக்கத்துலேருந்து ஞானஸ்தானம் அங்கேருந்து தோங்கும் போது அந்த வேத்தை நீங்கள் படிக்கும்போது எல்லாம் சுயசேஷமும் நாலு முகத்தில் நம்மளுக்கு நாலு வகையில் நம்ம சொல்லி கொடுக்கும் தோங்கி இன்னத்தை பண்ணார் கல்வாரியில் போய் ஊரை கொடுக்குற வரைக்கும் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு ஆவின் என்ன பண்ணுவார் கூட இருந்துக்கிட்டு எல்லாமே கற்றுக் கொடுப்பாரு நம்ம இங்கே தோங்கினோம்னா என்னத்தை கற்றுக் கொடுக்க முடியும் அவர் அங்கே தோங்கணும்னா அவர் கற்றுக் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோயத்தை உள்ளது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பாரு நம்மளுக்கு ஏன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தர் பேசும்போது ஒரு சாட்சியாக நம்ம அறக்கொறை சாட்சியில் சும்மா நம்ம மரணத்தை பற்றி பேசிக்கிட்டு இல்லை துவக்கத்திலருந்து ஏன் வந்தார் ஏன் பெற்று கொண்டாரு செஞ்சது யார் யுவான்ஸ்தரங்க அவர் யார் அங்கேருந்து ஏன் அப்படி செஞ்சாங்க அங்கே ஏன் சொன்னார் எல்லாம் நீதியும் நிறைவேறணும் எல்லாம் நீதியும் பூர்த்தியாக்கணும் ஏன் சொன்னார் அப்படி அப்படி நல்லா புரியறதுக்கு ஆவினவர் ஒரு அவர் தானே குடியர் இருந்தவர் அவர் தானே புறா போல வந்து இறங்கினார் அங்கே தானே தோங்கினார் அங்கே எங்கேயா தோங்கினார் அவர் கல்வாரியில் அங்கே தானே வந்து இறங்கினார் அங்கே தானே அங்கேருந்தேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது பாருங்கள் தாது ஆரோக்கிய சொல்லிக் கொடுக்கும்போது தோக்கத்தையும் சொல்லிக் கொடுக்காம கடைசியில் சொன்ன கட்டி அவங்களுக்கு புரிஞ்சுடுமா இப்போ ஒரு படத்துக்கு போகிறீங்க க கதையை கேட்குறீங்க ஏ நீங்கள் போனீங்க படம் நல்ல படமா அது சொல்லுங்களா ஒரு கதையை கடைசி வரைக்கும் சொன்னீங்கன்னா கடைசியில் இப்படி தான் ஆகினச்சு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியுமா தோக்கத்தில் இருந்து இப்படி தான் தோங்கினுச்சு இப்படி ஆனிச்சு இந்த கதை அப்படி தான் போணுச்சு அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு புரியிற சக்தி ஏற்படும் அதே போல் தான் ஆவினை நம்ம இதயத்தில் வந்துட்டு சாட்சி கொடுக்குறவங்க நிரம்பி இருக்கிறவங்களுக்கு அங்கேருந்து தூங்கும் போது சரியாக அழகாக அந்த சுயசத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு எல்லாம் காரியத்தையும் நம்ம தேவன் வழிபடுத்துவாரு சாட்சியாளர்களா இருப்பாங்க அது மட்டுமில்ல அப்போஸ்டல் ஒன்னு எட்டுல போட்டிருக்குது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் பாருங்க அந்த சாட்சி கொடுக்கிறவர் ஆவியானவர் நம்ம இதயத்தில் இறங்கினோன்னு நம்ம இன்னத்தை பட்டுக்கொள்ள போகிறோம் வல்லமே இதுக்கு ஆவினர்களை நிரம்பி இருக்கிறவங்களுக்கு வல்லமை இருக்குது இந்த வல்லமையை கொடுத்தது இதுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம ஒரு சாட்சியாக வாழ முடியுது முதலாக அந்த சாட்சி நம்ம இதயத்தில் மொதல் கிரை செய்யணும் அதனால் எப்பயுமே சொல்லுவேன் அந்த மூணு சாட்சிகள் ஜலம் ரத்தம் ஆவி இது உங்கள் வாழ்க்கையில் கிரை செஞ்சு ஆழமாக பதியினும் பதிஞ்சு உள்ளுக்கு கிரை செய்யும் போது தான் நீங்கள் ஒரு பலமாக அந்த சாட்சியை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்க முடியும் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் உணர்த்த முடியும் அறிய வைக்க முடியும் அழிலுயா சாட்சிகள் முக்கியம் ஆவினர் நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் ஒரு நன்மை இது முதலாக நம்ம உள்ளுக்கு அவர் சாட்சியாக உண்மையானவராக இருப்பார் அவர் இருக்கிறது போது நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் பயப்பட அவசியமும் இல்லை உலகத்தையே படைச்சவர் கூட இருக்கும்போது போது கவலை உங்களுக்கு அந்த சாட்சிகள் நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கும் கலந்துக்கலாம் கண்டிப்பாக அவங்க கேட்கும்போது அவங்களும் பலப்படுவாங்க அழிலுயா சாட்சிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதுவும் செய்கிறாரு அந்த மாதிரி நம்மளும் செய்ய தோங்கும் போது நம்ம ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்க முடியுது அஞ்சாவது காரியம் இன்னொரு காரியம் நிரம்பி இருக்கிறவங்க ஆண்டவர் உள்ளுக்கு ஆவியனவர் நிரம்பி இருக்கிறவங்க நிரப்பப்பட்டு இருக்கிற இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு இருக்கும் போது என்ன ஆக போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவராக இருக்கிறார் ஆறுதல் அளிப்பவர் நம்ம இதயத்தில் சில வார்த்தையில் போட்டிருக்கோம் தேற்ற வாழர் தேற்ற வாழர் அதுவும் முக்கியம் நம்மளுக்கு தேற்ற வாழறாக இருப்பார் இப்படி நம்ம இதயத்தில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த உலகத்தில் போது இது ஒரு நல்ல இடம் இல்லை வாழ்கிறதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நான் உலக வாழ்க்கை துன்பங்கள் பிரச்சனைகள் பல மாதிரியானது ஆமாம் சேரத்தில் சந்தோஷமாக இருப்போம் சாயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுக்கு ஆறுதல் தேவை கம்ஃபர்ட் இது முக்கியம் நம்ம ஆண்டு நம்மளை ஏன் ஆறுதல் கொடுத்தாரு நம்ம ஆறுதலை பற்றி கொண்டு ஆறுதல் வாழ்றதுக்கு இல்லை ஆறுதலை பற்றி கொண்டு அந்த ஆறுதலை மற்றவங்களுக்கும் ஆறுதல் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் கிரை செஞ்சிகிட்டு இருக்கிறாரு நம்ம ஒரு வசந்த பார்ப்போம் முதலாக இது சங்கீதம் இருபத்தி மூணு நாலு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரேர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இதுவும் நம்ம தாவிதர் தான் அவர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் போது கஷ்டத்துலையோ இல்லை மரணம் மரண வாழ்க்கைன்னா மரணம் ஆகறதில்ல உயிர் ஊட்டுறதில்லை நம்ம மரண வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் தாக்கல் நெருக்கல் இதெல்லாமே இருக்கும் போது நான் பயப்பட மாட்டேன் ஐ வில் ஃபியர் நாட் நான் தீமைக்கு பயப்படவே மாட்டேன் ஏன்னா ஆண்டவர் என் உள்ளுக்கு இருக்கிறார் இப்படி முதலாக வார்த்தை மூலயமா நம்மளை பலப்படுத்தி பாதுகாப்பு கொடுப்பாரு ப்ரொட்டாக் அதே நேரத்தில் ஆவினவர் என்ன பண்ணுவார் நம்ம இதயத்தில் இருந்துக்கிட்டு ஆறுதல் கொடுப்பார் அந்த ஆறுதல் தான் உலகத்துக்கு இருக்கிறாங்க இங்கெல்லாம் போகிறாங்க மலைக்கு மேலே போகிறாங்க கடல் தாண்டி கடலுக்கு போய் அங்கே போய் முழுவுறாங்க இனிமெல்லாம் செய்கிறாங்க உலகத்துலவங்க அந்த ஆறுதல் தேடுறாங்க மனசங்கிட்ட தேடுறாங்க பொருள் ஆறுதல் தேடுறாங்க குடி பழக்கம் அதை குடிச்சிட்டோம்னா ஒரு ஆறுதல் வரோம்னு நினைக்கிறாங்க சிலவங்க இந்த மாதிரி பல மாதிரி இன்றைக்கி கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு ஆறுதல் வேணுமா இருக்குது அவங்க தேத்துறவர்கள் இல்லை ஆறுதல் பட்டுக்கொள்ளுறதுக்கு யாருமே இல்லை அவங்க ஆறுதல் அழிப்பறவர் ஆருமே இல்லை அவங்களுக்கு நம்பளுக்கு இருக்குது ஆண்டவர் ஆவினரை கொடுத்து நம்மளை நிரம்பி வாழ சொல்கிறது இதுக்கு தான் நம்ம இப்பயுமே இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நம்ம அவங்க மாதிரி வாழ அவசியம் இல்லை நம்மளுக்கு இப்பயுமே ஆறுதல் கொடுக்குறவராக இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிறாரு அதுக்குதான் வந்தார் அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும் ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் அது கிரை செய்ய தோங்கும் இந்த வருஷத்தை நம்ம பார்ப்போம் இது ஏசையா நாற்பது ஒன்று என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்ன போட்டிருக்குது ஆறுதல் படுங்க எஸ் என் ஜனங்களே ஆறுதல் படுங்கன்னு சொல்றாரு அந்த மாதிரி சொன்னவர் ஆறுதல் படுங்க ஆறுதல் படுங்கன்னு சொல்கிறாரு ஆறுதல் கொடுக்காம ஆறுதல் கொடுக்காம இருப்பாரா கொடுத்துருக்கிறாரு அந்த ஆறுதல் இப்படி வருது ஆறுதல் கொடுத்தவரே நம்ம இதயத்தில் வாசம் செஞ்சுக்கிட்டு இப்பயுமே நம்மளுக்கு ஆறுதல் கொடுத்து வேலை செய்கிறாரு அவர் தான் கேற்ற வளர் இப்பயுமே நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குறவராக இருக்கிறாரு இதயத்தில் கூட இருந்து நம்மளுக்கு ஒத்தழைப்பாரு நம்மளை விட்டு போக மாட்டாரு அவர் சொல்கிறாரு நான் விட்டே போக மாட்டேன்றாரு உனைய பிரிஞ்சே நான் வாழ மாட்டேன்றாரு நம்ம தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம தான் அப்பப்போ அவரை நினைக்காமையே சொந்தத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்மளே சமாளிக்க பார்க்குறோம் நம்ம யார் அப்படி செய்கிறா நிரம்பி இல்லாதவங்க தான் நிரம்பி ஆண்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணாது இப்போயுமே அவருக்குள்ளுக்கே நிரம்பி இருக்கிறவங்க இப்போயுமே அவரை நினச்சிக்கிட்டு அவர் வார்த்தையில் வாழ்ந்துக்கிட்டு உணர்த்திக்கிட்டே இருக்குது வாழ்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் அப்படி ஏற்படாது அவங்களுக்கு தெரியும் இங்கேயும் மாட்டாங்க ஆண்டவரை நீ இருக்கும்போது என்ன கவலை ஆண்டவரை நீ ஆறுதல் கொடுப்போம் ஆண்டவரன்ட்டு அவர் ஆறுதல் எப்பயுமே கொடுத்து பலப்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த பாருங்க நம்ம ஆறுதலை பட்டுக்கொள்ளாமல் இருந்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது எப்படி கொடுக்க முடியும் நம்ம ஆறுதல் எதிர்பார்ப்போம் மற்றவங்கிட்டிருந்து ஆனால் ஆறுதலை கொண்டு நம்ம இன்னும் கஷ்டத்துலையோ பிரச்சனையிலையோ பட்டு கொண்டுட்டோம்னா என்ன ஆகும் போது நம்ம மற்றவங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பாகுது மற்றவங்களை பலப்படுத்த முடியுது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுது இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது பாய்ப்பில் அவசியம் இல்லை சிஸ்டர் காலப்படாதீங்க சிஸ்டர் ஆண்டவர் இருக்கிறாரு அவர் இதெல்லாமே செஞ்சிட்டவர் இது செய்ய மாட்டாரா சுகத்தை கொடுக்குறவர் அந்த காலத்தில் சுகத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு என்ன குறைய பாரு நம்மளுக்கு அப்படின்ட்டு தான் சொல்லும் போது பாருங்கள் வார்த்தையிலே நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியுது ஏன் நம்ம நம்ம பற்றி கொண்டுட்டோம் அதை நம்ம மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கிறோம் இன்னொரு ஆறாவது காரியம் இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம் இது வந்துட்டு பலம் படித்தவர படித்தவரா இருக்கிறாரு அழியனம் ஒருத்தவங்களை பலப்படுத்துறது அதுவும் செய்வார் ஆவினவர் ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில பலத்தை கொடுப்பாரு ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரென்த ஆங்கிலத்துல ரெண்டு சாமியோல் இருபத்தி ரெண்டு மூணை பார்ப்போம் தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரச்சனையும் கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகரும் ஆனவர் என்னை வெள்ளடிக்கு நீங்களாக்கி ரச்சிக்கிறவர் அவரே நல்ல ஒரு வசனம் இது என்ன போடுறாரு இந்த வார்த்தையில் போட்டிருக்குது சாமிய புஸ்தகத்தில் தேவன் தான் என்னோட்டு பலம் அவர் உள்ளுக்கு தான் நம்பி வாழ்வென்றாரு அவர் தான் எனக்கு ஒரு ஷீல் ஒரு ஒரு பாதுகாப்பு எனக்கு என்னோட்டு ரட்சிப்புக்கே அவர் தான் எல்லாமே ஹோல் அடைக்கலம் ரெஃப்யூச் என் ரட்சகர் இன்ன மாதிரியான தீமை பிரச்சனைகள் தாக்கல் அதுக்கு எல்லாமே எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறவராக இருக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்குது அந்த மாதிரி உலகத்தில் இருக்குதா மனசனுங்களுக்கு ஆண்டவர் இல்லாதவங்க இன்னும் எல்லாம் தேடுறாங்க பாதுகாப்புக்கு ஒரு பலப்படுத்துறதுக்கு பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வெளியே தேடுறாங்க இந்த மாதிரிங்க நம்ம வெளியே எவ்வளோ தேடினாலும் வெலைப்படுறதுக்கு அதுக்கு ஒரு அளவு இருக்குது நான் எப்பயுமே சொல்லுவேன் நீங்கள் எப்பயுமே சிரிப்பீங்க சொல்லும் போது நம்ம பெரிய ஒரு வந்து பெரிய ஊழல் கட்டிவிட்டு முன்னுக்கு நாலஞ்சு காவல் பார்க்குறவங்களை உட்கார வச்சுட்டா கூட வசனம் போட்டிருக்குது ஆண்டவர் இல்லாத இருந்துச்சுன்னா அது ஒரு புண்ணியம் இல்லை அஞ்சு காசு பிரயோஜனம் இல்லாத ஒரு இது கொசு கூட வந்து நம்மளை கடிச்சிடும் உங்களுக்கு வந்து ஆனால் அவரு உள்ளுக்கு இருந்து காவல் கொடுக்க தோங்கினாருனா உள்ளுக்கு இருந்து பலத்தை கொடுக்குறவராக இருந்தார்னா நம்மளுக்கு கவலை இருக்காது ஏன்னா உள்ளுக்கு இருக்கிறவர் அது நம்மளை பார்த்துக்குவார அப்படி இருக்கும்போது நம்ம நிரம்பி நம்ம அவர் ஆவியில் வாழும்போது அவர் நம்ம இதயத்தில் ஒரு ஸ்ட்ரெங்த்னை நம்மளுக்கு பலத்தை கொடுக்குறவராக இருக்கிறாரு இந்த பலத்தை கொடுக்கறது இன்னாதுன்னா முதலாக நம்மளுக்கு ஊக்கத்தை கொடுப்பாரு நம்மளுக்கு தைரியத்தை கொடுப்பாரு நம்மளுக்கு கவலை ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு ஒரு பிரச்சனை வெளியே ஏதாவது ஒரு சீக்கு கீக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க நம்மளுக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா மனவேதனை வந்துடும் கவலை வந்துடும் நம்மளுக்கு அந்த அந்த அதே நம்மளை கொண்டுரும் ஆனால் அந்த நேரத்தில் அவர் பலம் கொடுக்குறவராக இருப்பார் நீ கவலைப்படாத நான் நான் சுகத்தை கொடுக்குற தெய்வன் சுகத்தை நான் கொடுப்பேன் எல்லாமே செய்கிறவராக இருக்கிறனால நம்மளுக்கு பலத்தை கொடுத்து நம்மளை வழிநடத்துகிறவராக இருப்பார் கவலைப்பட அவசியம் இல்லை என்ன கேட்குறாரு நம்பிக்கை இனி நம்பிரி நீனே என்கிட்ட வல்லம் இருக்குது நம்பு அவ்வளோதான் நம்ம என்ன அள்ளி குடு கேட்குறாரு இதே கொடு அதை குடுன்ட்டு உலகத்தில் போனால் அதெல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாங்க ஆனால் ஆண்டுகள் அதெல்லாம் ஒன்றுமே கேட்கலையா என்னத்தை கேட்குறாரு இதயத்திலேருந்து விசுவாசத்தை கேட்குறாரு நம்பியாணினு அதானே கேட்குறாரு அது நம்ம எல்லாத்தையுமே தாராளமாக இருக்குத நம்ப முடியுத நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாரு இன்னொரு வசனம் நீங்க பாருங்க இது ரெண்டு குறையும் தேர் பன்னெண்டு ஒன்பது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமே என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அப்போஸ்தல் பவுலோட வாழ்க்கையிலையும் அவருக்கும் பிரச்சனை தான் அவரும் ஒரு உயர்ந்த ஒரு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு அப்போஸ்டல் பதிமூணு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் அவருக்கும் பிரச்சனை அசுத்தமான ஒரு ஏவல் இப்பயுமே தாக்கிக்கிட்டே இருக்க அவரை சிந்தையை தாக்கிக்கிட்டே இருக்குது அவரும் கத்தி அழுதார் மூணு வாட்டி கேட்டார் இவளுக்கு போட்டிருக்கிறாரு மூணு வாட்டி அழுது கேட்டேன் நான் எடுத்துரு என்ன ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறான் எனக்கு இப்போயுமே ஒரே ஆபல் தாக்கிக்கிட்டே நீ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது தாக்குதே நீ அப்படின்னு சொன்னார் ஒரு கிருப போதும் யானை இடம் கொடுத்துருக்கிறேன் தாக்கலுக்கு நீ உன் பலவீனத்தில் இருக்கும்போது தான் இன்னொரு பலத்தை நீ அறியவை இன்னொரு பலத்தை மட்டும் இல்லை இன்னொரு வல்லமையை நீ அறியறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் என் பூர்ணமான பலம் பூர்ணமான வல்லமை பாருங்கள் அதுவும் அன்பால் தான் செய்கிறாரு அதே போல் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும்போது சில நேரத்தில் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கும் ஆண்டு இடம் கொடுக்குறாரு ஏன்னா நம்ம அவர் உள்ளுக்கு பலப்படுத்துறதுக்கு பலப்பட்டு இருக்கிறதுக்கு இந்த காரியங்கள் ஆகும் நம்மளை அது ஒன்றும் செய்யாது அவரோட கிருபை நம்மளை பார்த்துக்கும் இன்னாலாம் நம்ம அவர்களுக்கு வில படாமல் இருக்கிறனால பிரசாத்துக்கு தெரியும் அதனால தான் நம்மளை வந்து இப்பயும் காமிச்சிக்கிட்டு நம்மளை இப்பயுமே நிம்மதியை திருடுறான் ஏன்னா நம்ம பூர்ணமாக அவர் விலை கொடுக்குறவர் இருக்கிறாரு மாதிரி அவன் கிருபை எனக்கு போதும்ன்னார் ஆண்டவர் அதுக்கு மேலே அவர் கேட்கவே இல்லை மூணு வாட்டி தான் கேட்டார்னு சொன்னார் அதுக்கு மேலே கேட்காமையே வாழ்ந்துட்டார் அவர் உடனே செஞ்சுட்டு போயிட்டார் அவர் அதே போல் நம்மளும் வந்துட்டு அவர் கிருபர் இருக்குது பலம் கொடுக்குறவர் இருக்கிறார் நம்ம கூட அப்படின்னு நம்ம அந்த நம்பிக்கையில் தைரியத்தில் வாழும்போது புஷா சம்பளை கை வைக்க முடியாது ஆனால் நம்ம இன்னமும் பயந்துக்கிட்டு ஐயோ இப்போ இன்னாக போகுது இன்னாக்க போகுதுன்ட்டு அழுது அழுது கேட்குறோம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னே இருந்துக்கிட்டோம் அவன் தெரிஞ்சிடும் அதே தான் தாக்கிக்கிட்டே இருப்பான் இப்பயுமே பயத்தை கொடுத்துக்கிட்டு கவலையை கொடுத்துக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான் இல்லை நம்மளுக்கு ஆண்டவர் நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு அந்த பலத்தையும் கொடுத்து பலம் படுத்துகிறவராக இருக்கிறாரு ஹலோ லூயா நன்றி கடைசி உள்ளது வந்துட்டோம் கடைசியானது ஒரு முக்கியமானது நம்ம கூட இருந்தே ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கிற வாழ்க்கையில் இதயத்தில் இருக்கிறவர் நிரம்பப்பட்டவருங்கிற வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் அந்த ஆவியானவர் அவளுக்கு முதலாக ஒரு வேண்டுதலை செய்கிறவராக இருக்கிறாரு முக்கியம் சில நேரத்தில் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் தேவைகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஜெவம் மனம் தானாலே வந்துடும் நம்ம எப்பயுமே எதிர்பார்க்குறோம் ஏதாவது ஒரு உதவி செய்வோம் எனக்கு இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்ட்டு அவர் நம்ம கூட இருந்து அவர் வேண்டுதலை செய்கிறவராக இருக்கிறாரு இருக்கிறாரு அழகா இன்டர்சேசர் இது பாருங்க எல்லாமே நம்ம நினச்சோம் ஒரு காலத்தில் நான் ஆண்டு இருக்கிறேன் கிறிஸ்தவன் ஆயிட்ட நான் இதெல்லாமே நானே செஞ்சிக்கணும் நானே வேலைப்படுத்திக்கணும் நானே ஜெவம் பண்ணிக்கணும் நானே வந்துட்டு சொல்லி கொடுத்துக்கணும் எல்லாமே நானே அப்படி தான் இல்ல இல்லை இல்லை இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வருது இந்த பாலத்து மூலியமாக எல்லாமே அவரே வந்து செய்கிறாரு அழியா அவரே நம்ம அவருக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அவர் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு வந்தார் அப்படின்னு நம்ம உ உணர்ந்து நம்ம புரிஞ்சு அவர் அவருக்கு இடம் கொடுக்கும்போது அதெல்லாமே அவர் தான் செய்கிறாரு அதுதான் அவர் சொல்லி கொடுக்குறது அவர் செய்யணும்னா நீங்கள் ஒழுங்காக உங்கள்ட்ட ஜெவத்தை எல்லாம் நீ கற்றுக்கணும் பித்தாட்ட ஜெவிக்கணும் ஏசு நாமத்தில் சும்மா அந்த காலத்தில் மாதிரி அல்லாஹ் தேவனை அப்படி இப்படி அப்படி பண்ணோம்னா அவர் நம்மளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாருன்னா நம்ம முதலாக வார்த்தையை கீழ்படல நம்ம வார்த்தை அப்படியா போட்டிருக்குது வார்த்தை என்ன செய்ய சொன்னிச்சு எப்படி ஜெவம் பண்ணணும் கிட்ட யார் நாமத்தில் ஏசு நாமத்தில் அப்போ தான் ஆவினவர் நம்ம உள்ளுக்கு வந்தவர் அவர் நம்ம மூலயமா வேண்டுதலையை செய்வார் நம்ம செய்கிறதில்ல அவர் நம்ம மூலயமா செய்கிறாரு பாருங்க நீங்கள் வசந்த பார்ப்போம் இது ரோமர் எட்டு அந்தபடியே படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டி கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கணுங்காத பெருமூச்சகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நல்ல ஒரு வார்த்தை இது பார்த்தீங்களா ஆவியானவர் நம்ம பலவீனத்தில் இருக்கும்போது இன்னத்தை ஜெபம் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல என்ன வேணுதில் செய்கிறது இன்னும் விண்ணப்பத்தை செய்கிறது நம்மளுக்கே தெரியல ஆனால் அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் தானே ஆண்டவர் அவர் சரியான முறையில் நம்ம மூலியமாக அவர் வேணுதல செய்கிறாரு விண்ணப்பத்தை செய்கிறாரு ஏன்னா அவருக்கு சித்தம் தெரியும் அப்பாவோட சித்தம் இல்லாதுன்ட்டு ஆவினருக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் யார் எனக்கு என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா என் பொண்டாடி கூட எல்லாமே தெரியாது சல்லுதான் தெரியும் நான் சொன்னால் தான் தெரியும் அதுக்கும் அதே போல் தான் ஆனால் இதயத்தில் என் ஆவிக்கு தான் தெரியும் என் உள்ளுக்கு என்ன நடந்துகிட்ருக்குது என்ன நினச்சிட்ருக்குறேன் இன்னும் ஆகிட்டு இருக்குது எல்லாமே அதுதான் அவருக்கு தான் தெரியும் ஆவினவருக்கு உள்ளு ஆவிக்கு அதே போல் ஆவினவருக்கு தான் ஆண்டு ஒரு சித்தம் எல்லாமே அறிஞ்சவராக இருக்கிறனால அவர் நம்ம மூலயமா சரியான முறையில் தித்தோடு அவர் ஜெவம் பண்ணுவார் சேனத்தில் நம்ம ஜெம இந்த விண்ணப்பம் செய்யும்போது நம்ம அழுதுகிட்டு செய்வோம் நம்மளுக்கே புரியாது என்ன செய்கிறோம்ட்டு அதுதான் ஆண்டவர் பேசுகிறாரு ஆவினவர் நம்ம மூலிமா பேசுகிறாரு கிட்ட இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த மாதிரி சீக்காக இருக்கிறாங்க அவங்க நம்மளே தெரியாமல் நம்ம ஜோ இருப்போம் ஆனால் அவங்க செய்கிறோம் நம்ம அதை அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரு ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் இதெல்லாமே கிரைகள் செய்வார் அது மட்டுமல்ல கடைசியா இன்னொரு வசந்த பார்ப்போம் நம்ம ஏப்ரல் ஏழு இருபத்தி அஞ்சு மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேணுதல் செய்யும் படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்று ரட்சிக்க ரச்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்ன போட்டிருக்குது நம்ம தேவன் அவருதான் பெரிய ஒரு ஆசாரி அங்க சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கல கோச்சி சாப்பிட்டுக்கிட்டு கொக்கோலா குடிச்சுக்கிட்டு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறாரு நம்ம நினைப்போம் யாரெல்லாம் எனக்கு ஜெவம் பண்ணுறா யாரெல்லாம் எனக்கு விண்ணப்பத்தை செய்கிறா எனக்கு வேண்டுதல் ஆறு செய்கிறா ஆற செய்கிறனாலும் அவர் செஞ்சிட்ருக்கிறாரு மறந்துட மாற்றார் நம்மளை நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் அப்போ அப்போ நம்ம உலகத்தில் வாழும்போது அவளுக்கு தெரியும் ஓ என் மகன் இப்படி இந்த பாதையில் போகிறானே பிரச்சனை வந்துருமே கஷ்டப்படுவானே அவர் அப்பயே அவர் அங்கே வேண்டுதலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த ஒரு அன்பான தெய்வன் பிரியாசாரி அவர் மல்கிசீடா செஞ்சிட்டே இருக்கிறாரு செய்வார் தானே இன்றைக்கு நம்ம மூலியமா சரியான முறையில் நம்மளுக்கு வேண்டுதலை செய்கிறதுக்கு வழிநடத்துவார் ஒரு நிரம்பி இருக்கிற வாழ்க்கையில் அல்ல காரியங்களும் செய்வார் அது முதலாக நம்மளுக்கு வல் நல் நன்மைகளாக இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு இதுல இருந்து நான் என்ன ஆக போகுது சபையில இருக்கும்போது நான் உங்களுக்கு முன்னணி ஜெவம் நான் நினைப்ப நீங்க முன்னுக்கு வந்து செய்றீங்க நீங்க எப்பயுமே நீங்க ஜெவிக்காத மந்தி ஆண்டு கேட்கணும் ஆண்டவரை நீ தானே ஜெபம் ஜெவம் ஆளு ஜெவ் பண்ணுறதே நீ தானே அந்த வேண்டுதலை செய்கிறதே நீ தானே அண்டவரை அந்தவரை நீ என் மூலியமாக பர்சன் ஆண்டவரை நாவை பயன்படுத்தி என் சிந்தையை பயன்படுத்தி இந்த சபைக்கு இன்னத்தை ஜெவ் பண்ணணும் பாஸ்தர் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாரு இந்த தலைப்பில் இன்னத்தை நான் ஜெவ் பண்ணணும் ஆண்டவரை இன்னா பதினா அந்த வேண்டுதலை செய்யணுமாப்பா விண்ணப்பத்தை அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு மண்டாடி நம்ம இருக்கும்போது அழகாக உட்காந்துட்டு ஒரு பெண்ணு ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை நான் இப்படி தான் பாருங்களேன் ஒரு பெண்ணு பேப்பர் தான் வச்சுக்கிட்டேன் நான் காலையில் நேற்று ராத்திரி நம்ம நீங்கள் எல்லாமே செய்தியெலாம் கேட்டுவிட்டு உக்காந்துட்டீங்க நான் செய்தி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு தான் செஞ்சேன் நான் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்தில் ரிர்னு கொடுத்துட்டார் இதுபார் இதான் பேசு இன்றைக்கி நின்று இன்றைக்கி போய் என் பிள்ளைங்கள இதுதான் பேசு வேறு ஒன்றும் நீ பேச வேணாம் எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு பைபிள் எடுத்து டக்கு டக்குன்னு அப்பயே நான் அப்பாவுக்கு கொடுத்து கொஞ்சம் மொழி மாற்றி கொடுங்க பிரதர் அப்படின்னு மொழி மாற்றி அப்பயே கொடுத்துட்டாரு ரொம்ப நல்ல மனசன் ராம பக்கலாம் அவர் கொடுத்தா செஞ்சு விடுவார் அதே ராத்திரியில் செஞ்சு கொடுத்துட்டாரு அதெல்லாமே தமிழ்லேயும் கொடுத்துட்டாரு மொழி மாற்றி இன்றைக்கி காலையில் நம்ம என்ன பிரின் பண்ணி கொடுத்தாங்க நம்ம டேவிட் குமார் வந்துட்டார் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்கிறாரு இப்படி தான் பாருங்கள் நம்ம என்ன உட்காந்துக்கிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஒற்றுன இருந்தாலும் அப்பறம் இந்த மாதிரி செய்தி எடுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஒன்று போட்டு உடம்பு போட்டு அசைச்சிக்கல அவர் கொடுக்குறாரு அதே போல் தான் நம்மளுக்கு இன்னத்தை ஜெவம் பண்ணணும் அந்த கொஞ்சம் ஒரு ஜெவத்தை அழகாக கொடுத்து விடுவார் இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி 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 டக்கு டக்குடாகன்ட்டு பென் வச்சுக்கணும் ஒரு பேப்பர் வச்சுக்கணும் டக்குன்னு அழிஞ்சிட்டோம்னா அது அழகாக அவ்வளோ தான் கூட இருக்கிறவர் இருக்கிறார்ல நம்ம எதிர்பார்த்து அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை இல்லாததுனால தான் நம்ம எப்பயுமே நம்ம சொந்த பலத்தால் செஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ரொம்ப நன்றி இன்றைக்கி கொஞ்சம் கூட ஆயிடுச்சு நேரம் ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் விலப்பட்டுருப்பீங்க நான் விரும்புகிறேன் விசுவாசிக்கிறேன் கேட்டிருக்கிறீங்க கேட்குறது மட்டும் முக்கியமில்லை கேட்டு அதே போல் நீங்கள் வாழ தோங்கணும் பார்த்து சொல்லிட்டாரு இன்னையிலேருந்து இப்படி தான் நான் வாழ போகிறேன் நம்ம ஆவினவர் உள்ளுக்கு நான் நிரம்பி இருக்கணும் அங்கே கூட இருக்கும் போது எனக்கு அவர் வந்துட்டு உதவி செய்கிறாரு சொல்லி கொடுக்குறாரு எனக்கு சாட்சி கொடுக்குறாரு எனக்கு ஆறுதல் கொடுக்குறாரு எனக்கு சாட்சி ஆறுதல் கொடுக்குறாரு எனக்கு பலப்படுத்துகிறாரு எனக்கு எனக்கு வந்துட்டு பலப்படுத்தி எனக்கு என் கூடையே வேண்டுதலை செய்கிறாரு எனக்கு ஆலோசனை கொடுக்குற இதெல்லாமே நீங்கள் நினச்சி உணர்ந்து நீங்கள் வாழும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்டவங்க நீங்கள மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பாகும்